அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் முனைவர் கி கணேஷ் நம்முடைய பாரத பிரதமராக இருந்தவர் தான் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர் எப்போவுமே தன்னுடைய சட்டையில் ஒரு ரோஜா பூ வைத்திருப்பார் அந்த சட்டை பொத்தான் துளையில் வச்சுருப்பார் அதுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுதுங்க முதல் காரணம் என்னென்னு பார்த்தோம்னா நரசிங் மேத்தாங்கிற ஒரு எம்பி ஒரு முறை ஜவஹர்லால் நேருவை பார்க்குறதுக்காக வர்றாரு அப்போது தன்னுடைய சட்டையில் ஒரு ரோஜா பூவை செருகிட்டு வந்திருக்கிறாரு அதை பார்த்துட்டு நேருவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இருந்து தானும் அவரை போலவே ரோஜா பூ வைக்கின்ற ஒரு வழக்கத்தை ஜவஹர்லால் நேரு ஏற்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு காரணம் ஜவஹர்லால் நேருனுடைய மனைவியாக இருந்த கமலா அவர்கள் நோய்வாய்பட்டு நம்முடைய இந்திய நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அப்படி இறந்து போன அந்த மனைவி மேல ஒரு ரொம்ப அன்பு வச்சிருந்தாருங்க அந்த அன்பின் காரணமா அவங்களுடைய நினைவின் காரணமாக தினமும் ஒரு ரோஜா மலரை பறித்து தன்னுடைய சட்டை பொத்தான் துளையில் நேரு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மனைவியின் மேலே இருந்த அன்பு தான் அவர் ரோஜா பூவை தன்னுடைய சட்டை பொத்தான் துளையில் செருகிட்டதுக்கு காரணம் அப்படின்னு இரண்டு விதமான காரணங்கள் சொல்லப்படுதுங்க நம்முடைய சுதந்திர இந்தியாவில் முதல் பிரதமராக விளங்கியதோடு குழந்தைகளுக்கு பிடித்துமானவராகவும் நேரு இருந்தாருங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால எல்லாரும் அவரை மாமா அப்படின்னு சொல்லித்தாங்க கூப்பிடுவாங்க இப்படிப்பட்ட செய்தியை நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் இதே மாதிரி வேறொரு பதிவில் நாம் சந்திக்கலாங்க மிக்க நன்றி